எக்ஸ்னோரா அமைப்பின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாய்ராம் கல்லூரியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தாம்பரம் சாய்ராம் கல்லூரியில் எக்ஸ்னர அமைப்பின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அமைப்பின் தலைவர் செந்தூர்பாரி தலைமையில் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் வெண்புலி நோய் குறித்த விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதுகாப்பது மரம் நடுவது நீர்நிலைகளை பாதுகாப்பது பறவை இனங்களை பாதுகாப்பது அடர்ந்த காடுகள் போன்றவற்றை எவ்வாறு வளர்ப்பது போன்ற பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனிவர் கே பழனிக்குமார் எக்ஸ்னோரா அமைப்பின் சீதாராமன் வெண்புலி விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவர் உமாபதி மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் என் பேர் செந்தூர் பாரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு சாயிராம் இன்ஜினியரிங் கல்லூரியில் இன்றைக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்குது அதாவது உலகம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல அதாவது இன்றைக்கு வந்து இந்த பல்லியூர் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியதோட அவசியம் ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி மரங்கள் நடுவதாக இருக்கட்டும் நீர்நிலைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து சென்னை வாட்டர் சர்ப்ளஸ் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்போனா மக்கள் பங்கேற்படுதான் நீர் மேலாண்மை செய்ய முடியும் அது எந்த மாதிரி மாணவர்கள் எந்த மாதிரியான பங்களிப்பு இதில் செய்ய முடியும் அதே மாதிரி உலகம் அடிக்கடி சொல்லுவோம் உலகம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கு உலக உயிரினங்களில் மனிதர்கள் வந்து புள்ளி மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்போ எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டியதில்லை நமக்கு அதுக்கான உரிமையும் கிடையாது அவரோடு இணைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை எனவே அந்த ஒரு இணைந்த வாழ்க்கை இயந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து மாணவர்களோடு ஒரு உரையாடல் அதே மாதிரி மரங்கள் நடுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழக அரசு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி மரங்களை நடுவோன்னு இருக்காங்க அப்போ அரசு மட்டும் முடியாது அப்போ மக்களும் இணைந்து அது செயல்படணும் அது எந்த மாதிரி செய்ய முடியும் இப்போ சென்னைக்கு மட்டும் நாலாயிரத்தி நூறு நீர்நிலைகள் இருக்குது அதை எப்படி மீட்டெடுக்க முடியும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குது அவற்றை எப்படி எல்லாம் மக்கள் பங்கேற்போடு அதெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும் மக்கள் என்ன பங்களிப்பு செய்யலாம் மாணவர்கள் என்ன பங்களிப்பு செய்யலாம் இதெல்லாம் குறித்து இன்றைக்கு மாணவர்களோடு ஒரு நல்ல கர கலந்துரையாடல் நடந்தது பள்ளி இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மற்ற மாணவர்கள் கலந்து கொண்டாங்க சிறப்பான ஒரு நிகழ்வு